தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தவங்க தான் நடிகை சுகன்யா. அழகும் அமைதியும் கொண்டு ஆரவாரம் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அதிரடி காட்டி வந்தாங்க. தன்னோட படங்கள் மூலமாகவும் இன்றைக்கும் பல கோடி ரசிகர்களை ரசிக வைத்து வரும் நடிகை சுகன்யாவுக்கு இன்னைக்கு 51வது பிறந்தநாளுங்க. 1969 ஜூலை 8ஆம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க நேஷ்னாலிட்டி அமெரிக்கன். மேலும் சென்னையில் தான் இப்போது வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு இன்றைக்கி ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் திரைத்துறையை சேர்ந்த பலரும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு மகிழ்வித்துட்டு வராங்க. மேலும் சுகன்யாவுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. மேலும் சுகன்யாவுக்கு இது சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாரதிராஜா அறிமுகப்படுத்தி வச்ச பல சிறப்பான கதாநாயகிகளில் சுகன்யாவும் ஒருத்தவங்க. அழகும் அமைதியும் கொண்டு ஆரவாரம் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அதிரடி காட்டி வந்த இவங்க பல வெற்றி படங்களில் நடித்து இன்றைக்கும் ரசிகர்கள்கிட்ட சிறந்த ஒரு நடிகையாக திகழ்ந்துட்டு வராங்க. இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான சுகன்யா இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை இவங்க சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு படத்திலும் சிறந்த கதாநாயகிக்கான முத்திரையை தொடர்ந்து பதித்து வரும் சுகன்யா தமிழில் கார்த்திக், பிரபு, விஜயகாந்த் மற்றும் சத்யராஜ் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் பல வெற்றி படங்களில் இவங்க நடித்து முன்னணி நடிகையாக வராங்க. தமிழ் சினிமாவில் நீங்காத நினைவுகளை கொண்டிருக்கும் படங்களை கொடுத்த நடிகை சுகன்யா சமீபத்தில் சேரன் டைரக்ட் பண்ண திருமணம் அப்படிங்கிற படத்தில் மீண்டும் தன்னோட இயல்பான நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தாங்க. இவ்வாறு தன்னோட ஒவ்வொரு படங்கள்லேயும் ரசிகர்களை ரசிக்க வைத்து நடிகை சுகன்யா இவங்களுக்கு 51 வயது ஆகுதுங்க. ஜூலை 8ஆன இன்று இவங்களுக்கு 51 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கு. மேலும் இவங்களுக்கு பலரும் வாழ்த்துக்களை கூறிட்டு வராங்க. குறிப்பாக இவங்களோட ரசிகர்கள் இணையத்தில் இவங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அவங்கள வாழ்த்து மனையில் நனைய வச்சிட்ருக்காங்க. என்னதான் ரசிகர்கள் பிரபலங்கள்னு இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் சுகன்யாவுக்கு ஒரு சோகம்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே பர்த்டேனா வெளியே போகிறது மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டில் பார்ட்டி பண்ணுறது வழக்கமாக இவங்க கொண்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இப்போது நடக்கலைங்க. இவங்க இருக்கிறதோ சென்னையில். மேலும் சென்னையில் இப்போது லாக்டவுன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து பரவிட்டிருக்கிற இந்த வைரஸ் காரணமாக எங்கேயும் வெளியே போக முடியாமல் மக்கள் எல்லோரும் அவதிப்பட்டு வராங்க. இந்த நிலையில் சுகன்யாவுக்கும் இதே ஒரு வருத்தம் தாங்க. தன்னோட பர்த்டேவை யார் கூடயும் செலிப்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தமாகவே சுகன்யாவுக்கு இருக்குது. நடிகை சுகன்யா ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் மியூசிக் கம்போசர் மற்றும் லிரிசிஸ்ட், பரதநாட்டியம் டான்சரும் கூடங்க. இவங்க ஏகப்பட்ட பரதநாட்டிய ஷோக்களில் இவங்க ஆடியிருக்காங்க. மேலும் 2002 ஸ்ரீதரன் ராஜகோபாலன் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2003 டைவர்ஸ் வாங்கி ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இதனால் இவங்க வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமாக கிடைக்கல. அதனால் எப்பயுமே இவங்க சிங்கிளாகவே இருந்திருக்காங்க. அதனால் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது, அடிக்கடி பார்ட்டி பண்ணுறது, மேலும் நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்குறதுன்னு இவங்களோட ஃபோட்டோஸ் அப்பப்போ சோசியல் மீடியாவில் லீக் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு வரும். அதே மாதிரி தான் இவங்களோட இந்த பர்த்டேவையும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் அமையலை. ஏன்னா இந்த லாக்டவுன் தான் காரணம். யாருமே இவங்க பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத நிலைமைக்கு இவங்க ஆளாகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸை ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன், என்னோடய பர்த்டே இந்த மாதிரி ஆனது இதுதான் ஃபஸ்ட் டைம், எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்பவுமே சோகமாக இருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.